அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கல்வி தொலைக்காட்சி வழியாக மாணவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பனிரெண்டாம் வகுப்பு வேதியியலில் ஒரு பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அதில் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் என்ற பாடப்பகுதியை சார்ந்தது அதற்கு முன்பாக மாணவர்கள் வேதியியலில் சில அடிப்படையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கார்பன் தொடர்புடைய சேர்மங்களை பற்றி தெரிந்து கொள்வது கரிம வேதியியல் அதில் நீங்கள் சென்ற ஆண்டு அல்கேன் அல்கீன் அல்கைன் என்ற பிரிவுகளை பற்றி தெரிந்திருப்பீர்கள் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்புகளாக இருந்தால் அது அல்கேன் குடும்பத்தை சார்ந்தது இரட்டை பிணைப்புகளாக இருந்தால் அல்கீன் குடும்பத்தை சார்ந்தது முப்பிணைப்புகள் இருந்தால் அது அல்கைன் என்ற குடும்பத்தை சார்ந்தது உதாரணத்துக்கு மீத்தேன் கார்பனின் இணைதர நான்கு இது அல்கேன் என்ற குடும்பத்தைச் சார்ந்தது பேருக்கு பின்னாடி ஏன் என்று முடிக்க வேண்டும் இதில் ஒரு ஹைட்ரஜன் குறைவாக இருந்தால் அது மீத்தாயில் அல்கைல் தொகுதியாக மாற்றமடைகிறது அந்த நான்காவது சேரக்கூடிய அந்த தொகுதி தான் வினை தொகுதி ஆகும் இப்பொழுது அந்த அல்கைல் தொகுதியுடன் ஓகச் சேர்ந்திருப்பதினால் அது ஆல்கஹால் என்ற தொகுதியை சார்ந்தது இந்த ஆல்கஹாலை பற்றி ஹைட்ராக்சில் தொகுதி இருப்பதினால் அந்த ஆல்கஹால் என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தது இதற்கு பெயரிடும் முறை அவர்களுடைய பிரிவுகள் இவற்றை பற்றி தயாரிக்கக்கூடிய முறைகள் பண்புகள் பயன்கள் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய சாராம்சமாகும் அந்த ஆர் என்பது அல்கைல் தொகுதி அதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஓகச் என்பது வினைத்தொகுதி ஆல்கஹாலுக்குண்டான வினைத்தொகுதி ஐயுப்பாக் விதிப்படி ஆல்கஹால் என்றால் ஆல் உதாரணத்திற்கு சிஹெச் த்ரீ ஓகச் மெத்தனால் ஆல் என்று முடிக்கப்படுகிறது இதை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆல்கஹால் அப்படி என்பது இந்த ஆல்கஹால்கள் பெயரிழும் முறை அப்படின்னு சொல்லும்பொழுது ஐயுபேக் விதிப்படி ஓஎல் ஆல் என்று முடிக்க வேண்டும் ஒரு கார்பன் இருப்பதினால் மெத்தனால் என்றும் இரண்டு கார்பன் இருந்தால் எத்தனால் என்றும் மூன்று கார்பன் இருந்தால் புறப்பனால் என்று பெயரிட்டு ஐயுபேக் பதி நாம் அழைக்க வேண்டியுள்ளது அல்கைல் ஹேலைடுகள் அப்படி என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஸ் என்பது இவற்றினரை நீரார் பகுக்கும்போது ஆல்கஹால் என்பது கிடைக்கின்றது ஆல்கஹால் அல்கைல் கேலைடுகளை நீரார் பகுக்கும்போது ஆல்கஹால் பெறப்படுகின்றது இந்த ஆல்கஹால் இதில் பல்வேறு வகைகள் நமக்கு உள்ளன இப்போது மு ஆல்கஹாலுடைய பயன்கள் என்று சொல்லும் பொழுது கொலஸ்ட்ரால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் என்பதில் கொலஸ்ட்ரால் ஆல்கஹால் கொலஸ்ட்ரால் ஆல்கஹால் என்பது நமது கொலஸ்ட்ரால் கொழுப்புச்சத்தில் இருக்கக்கூடியது இந்த ஆல்கஹால் அடுத்ததாக நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ ரெட்டினால் அப்படி இருக்கிறதில் நமக்கு ஆல்கஹால் தொகுதி ஓகச் தொகுதி உள்ளது அடுத்து மருந்து பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது தூக்கத்தை தரக்கூடிய இருமலுக்கு பயன்படுத்தக்கூடிய டானிக்குகளில் இந்த ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது எத்தில் ஆல்கஹால் என்று சொல்வோம் அதில் சிறிதளவு தூக்கத்தை தரக்கூடிய எதில் ஆல்கஹால் மருந்து பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது அதற்காக தொழிற்சாலைகளில் மெத்தனால் எத்தனால் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக நாம் ஊசி போடும்போது அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஸ்டெரைல் பண்ணுவதற்காக ஐசோ புரொபைல் ஆல்கஹால் என்ற ஒரு வகையான ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது இப்பொழுது நமது கோவிட் நைன்டீன் அதற்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய கிருமி நாசினியாக பயன்படுத்தக்கூடியதில் ஆல்கஹால் தான் முக்கிய பங்காற்றுகிறது அடுத்தது இந்த ஆல்கஹாலிலிருந்து பெறக்கூடிய பெரும்பாலான பொருள்கள் நம்ம கரிம வேதியியலில் பயன்படுத்தப்படுகிறது அடிப்படை வந்து ஆல்கஹால் அதிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்கள் ஆல்கஹாலின் முக்கிய பெறப்படிய பொருள் அனைத்துமே நமக்கு தொழிற்சாலைகளில் பெருமளவில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக உள்ளன இந்த ஆல்கஹாலில் பல்வேறு வகைகள் உள்ளன ஆல்கஹாலில் ஒரு ஓகச் உள்ள ஆல்கஹால் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஓகச் உதாரணத்திற்காக மெத்தனால் இது ஓகே ஓகச் உள்ள ஆல்கஹால் இரு ஓக உள்ள ஆல்கஹால் உள்ளது அதற்கு எத்திலின் கிளைக்கால் என்று பெயர் மூன்று ஓகச் உள்ள ஆல்கஹால் கிளிசரால் என்று பெயர் ஐயுபிஎஸ்சி படி ஒன்று ரெண்டு மூணு ஒன் கமா டூ கமா த்ரீ புறப்பெயின் ட்ரயால் என்பது அதனுடைய ஐயுபெயர் ஆகும் கிளிசரானுடையது மூன்றுக்கு மேல் இருக்கும்போது அது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் என்று பெயரிடப்படுகிறது இந்த மாதிரி ஆல்கஹாலில் பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது ஒற்றை ஹைட்ரிக் இரு ஹைட்ரிக் மூ மூஹைட்ரிக் அதற்கு பல ஹைட்ரிக் என்று வகைப்படுத்தப்படுகிறது இந்த ஆல்கஹாலில் உள்ள கார்பன் அணுவானது எஸ்பி த்ரீ இனக்களப்பின் மூலமாக அங்கே பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது கார்பனில் எஸ்பி த்ரீ இனக்கலப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய பிணைப்பு கோணம் நூற்றி ஒம்பது டிகிரி என்ற அளவில் இருக்கக்கூடியது இதில் எஸ்பி த்ரீ இனக்கலப்படைந்த கார்பனில் பிணைப்பு கோணம் கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இடையே நூற்றி எட்டு டிகிரி ஒம்பது மினிட்ஸ் உள்ளது உண்மையில் அது நூற்றி ஒன்பது டிகிரியாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆக்சிஜனில் பிணைப்பில் ஈடுபடாத இரண்டு இரட்டைகள் இருப்பதனால் அவை விளக்கு விசையினால் கார்பன் ஹைட்ரஜன் உள்ள பிணைப்பு கோணத்தை குறைக்கின்றது இதற்கு காரணம் ஆக்சிஜனில் உள்ள வினையில் ஈடுபடாத இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன ஒரு எலக்ட்ரானை கார்பனுடன் பங்கிட்டு ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது ஹைட்ரஜனுடன் ஏற்ப ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது இந்த ஆல்கஹாலில் ஓரினிய ஆல்கஹால் ஈரிணைய ஆல்கஹால் மூவினைய ஆல்கஹால் என்று பல்வேறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது ஓரினிய ஆல்கஹால் என்பது ஓகச் தேர்ந்தெடுக்கக்கூடிய கார்பனில் இணைந்திருக்கக்கூடிய கார்பன் இன்னொரு கார்பனுடன் சேர்ந்திருந்தால் அது ஓரினிய ஆல்கஹால் ஆகும் ஈரினிய ஆல்கஹால் என்பது அந்த ஓகச் சேர்ந்திருக்கக்கூடிய கார்பன் இரண்டு கார்பனுடன் சேர்ந்திருந்தால் அது ஈரினிய ஆல்கஹால் ஆகும் ஓகச் சேர்ந்திருக்கக்கூடிய கார்பன் மூன்று கார்பனுடன் சேர்ந்திருந்தால் அது மூவினைய ஆல்கஹால் ஆகும் இதன் அடிப்படையில் ஆல்கஹாலை ஓரினிய ஆல்கஹால் ஈரிணைய ஆல்கஹால் மூவினை ஆல்கஹால் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது முதலில் ஒரு ஹைட்ரிக் இரு ஹைட்ரிக் மூஹைட்ரிக் என்று பிரித்தோம் பின்பு ஒற்றை ஓரினைய ஈரிணைய மூவினைய ஆல்கஹால் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது ஓகச் சேர்ந்திருக்கக்கூடிய கார்பன் இன்னொரு கார்பன் சேர்ந்திருந்தால் அது ஓரினி ஆல்கஹால் இரண்டு கார்பனுடன் சேர்ந்திருந்தால் அது ஈரினி ஆல்கஹால் மூன்று கார்பனுடன் சேர்ந்திருந்தால் அது மூவினி ஆல்கஹால் ஆகும் இப்பொழுது நாம் ஆல்கஹாலை பற்றி பெயரிடு முறையை பற்றி சொன்னோம் ஐயப்பாக் படி ஓஎல் என்று முடிக்க வேண்டும் நாள் மெத்தனால் எத்தனால் என்று முடிக்கப்பட வேண்டும் இதில் நாம் சில மூலக்கூர் வாய்ப்பாடுகளை முழுமையாக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது இப்போ மீத்தேன் என்றால் சிஹெச் ஃபோர் என்று சொல்கிறோம் இப்போ நீர் மூலக்கூர் வாய்ப்பாடு என்றால் ஹச் டூ என்று நாம் ஈஸியாக சொல்கிறோம் அதே போல் ஒவ்வொரு கரிமச் சேர்மங்களுடைய வாய்ப்பாடுகளையும் நாம் திரும்ப திரும்ப சொல்லி முதலில் அந்த வாய்ப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒற்றை ஹைட்ரிக் சொல்லும்போது மெத்தனால் என்று சொல்லும் இரு ஹைட்ரிக்னு சொல்லும்போது எத்தனை கிளைக்கால் என்ற ஒரு இதை மூ ஹைட்ரிக்னு சொல்லும்போது கிளிசரால் என்று சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது நாம் அடுத்தது பார்க்க போகிறது தயாரிக்கக்கூடிய முறைகளை பற்றி பார்க்கப் போகிறோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆல்கஹாலை தயாரித்தல் அல்கைல் ஹேலைட் உதாரணத்திற்காக சிஹெச் த்ரீ சிஎல் சிஎல் ஹேலஜன்ஸ் என்பது குளோரின் புரோமின் அயோடின் இருக்கக்கூடியது எக்ஸ் என்று சொல்வோம் ஆர் எக்ஸ் அல்கைல் ஹேலைட் அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் பொழுது நமக்கு ஆல்கஹால் பெறப்படுகிறது அதற்கு பின்பு இரட்டை பிணைப்புடைய அல்கீனுடன் நீரேற்றம் செய்வது இரட்டை பிணைப்புடைய அல்கீன் உதாரணத்துக்கு ப்ரப்பீ ப்ரப்பீனுடன் நீரை சேர்க்கிறோம் நீரை சேர்க்கும் பொழுது மார்கோனிகாஃப் விதிப்படி ஓகச் மைனஸ் ஆனது ஹைட்ரஜன் குறைவாக உள்ள கார்பனூன் சென்று சேரும் இது மார்கோனிகாஃப் விதி மைனஸ் ஆனது மைனஸ் தொகுதியானது கார்பன் எங்கே கார்பன் ஹைட்ரஜ் ஹைட்ரஜன் குறைவாக உள்ளதோ அதனுடன் சேர்ந்து நமக்கு ஈரிணைய ஆல்கஹாலை கொடுத்துள்ளது ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் என்று சொல்லுவோம் இது ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு முறை அடுத்து கிரிக்நாள் வினைப்பொருளிலிருந்து பெறுதல் கிரிக்நாட் வினைப்பொருதல் சொல்லும்போது ஆர் எம்ஜிஎக்ஸ் இதுதான் கிரிக்நாட் வினைப்பொருள் என்பது இப்பொழுது நமக்கு சி சிக்ஸ் கச்சு ஃபைவ் எம்ஜிபிஆர் என்று கொடுத்துருக்கிறோம் அதனுடன் ஃபார்மாலிட்டிகைட் இந்த எல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஹச் சிஹெச்ஓ என்பது ஃபார்மாலிட்டிகைட் அதனுடன் சேர்க்க வேண்டும்பொழுது இடைநிலை சேர்மத்தை தருகிறது பின்பு அதனுடன் நீரார் பகுத்தல் வினைக்கு உட்படுத்தும் பொழுது ஓரிணை ஆல்கஹால் கிடைக்கின்றது அப்போ கிரிக்கினால் வினைப்பொருளுடன் ஃபார்மாலிட்டிகளை சேர்க்கும் பொழுது ஓரினே ஆல்கஹால் ஓரிணை ஆல்கஹால் என்பது ஓகைச் சேர்ந்திருக்கக்கூடிய கார்பன் இன்னொரு கார்பனுடன் சேர்ந்திருப்பது அது ஓரினிய ஆல்கஹால் இது ஃபார்மால்டிகைட் கிரிக்கனால் வினியொருடன் சேர்ந்து கிடைக்கக்கூடியது அடுத்ததாக ஈரினிய ஆல்கஹால் எவ்வாறு கிரிக்கனால் வினைபொருளிலிருந்து தயாரிப்பது ஈரினிய ஆல்கஹாலுடன் அசிட்டால் டிகைட் சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ இதனுடைய வாய்ப்பாக நம் தெரிந்திருக்க வேண்டும் இதனை சேர்க்கும் பொழுது ஒரு இடைநிலை சேர்மத்தை தருகிறது பின்பு நீரேற்படுக்கும் படுக்கும் போகும்போது நமக்கு கிடைப்பது ஈரினிய ஆல்கஹால் கிரிக்நாட் வினைப்பொருளுடன் அசிட்டாலிகளை சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஈரிணை ஆல்கஹால் உதாரணத்துக்கு பியூட்டேன் டுவால் டூவால் இங்கே பெறப்பட்டுள்ளது இந்த ஈரிணை ஆல்கஹால் அடுத்து மூவினை ஆல்கஹால் பெறுவது என்பது கிரிக்நாட் வினைப்பொருள் ஆர் உடன் அசிட்டோன் சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ இவற்றை சேர்க்கும் பொழுது இடைநிலை சேர்ம பின்பு நீரார் பகுத்தல் கிரிக்நாட் வினைப்பொருள் முதலில் ஃபார்மால் பின்பு அசிட்டாலிகேட் அடுத்தது அசிட்டோ இந்த வாய்ப்பாடுகளை நாம் தெரிந்து வைத்திருந்தோம் என்றால் இந்த சமன்பாடுகளை எழுதுவது ஈஸி முதலில் நம்மளது வாய்ப்பாடுகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து பெறப்படுவது மூவினைய ஆல்கஹால் ஆகும் ஆக காரணிலிருந்து மூன்று வகையான ஆல்கஹாலையும் பெறலாம் அடுத்தது ஹைட்ரோபோரைட்ரம் வினை என்று ஒரு வினை தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி பேசப்படுகிறோம் அல்கீன்குடன் அல்கீன் என்பது இரட்டை பிணைப்புடைய ஒரு சேர்மம் அதனுடன் டைபோரேன் பி டூ ஹச் சிக்ஸ் சேர்க்கும் பொழுது ஒரு இடைநிலைச் சேர்மம் பெறப்படுகிறது பின்பு அதை நீரார் பகுக்கும் பொழுது நமக்கு ஓரினிய ஆல்கஹால் பெறப்படுகிறது இரட்டைப்பிணைப்புடைய அல்கீனுடன் டைபோரேன் பி டூ ஹச் சிக்ஸுடன் சேர்ந்து இடைநிலைச் சேர்மம் பெறப்படுகிறது பின்பு நீரார் பகுப்படைந்து நமக்கு ஓரினிய ஆல்கஹால் பெறப்படுகிறது இது ஹைட்ரோபோரையேற்றம் என்று பெயர் அடுத்ததாக கார்பனைல் சேர்மங்களை ஒடுக்குதல் என்ற தலைப்பில் நமக்கு ஒடுக்கப்பட்டுள்ளது கார்பனைல் சேர்மங்கள் கார்பனைல் சேர்மங்கள் என்று பொழுது ஆல்டிகைட் கீட்டோன் அமிலம் இவையெல்லாம் சேர்ந்தது கார்பனைல் சேர்மங்கள் ஆகும் முதலில் நாம் அசிட்டோனை எடுத்துக்கொள்வோம் சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ ஹைட் இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் எல்ஐஏஎல் ஹச் ஃபோர் அதனுடன் அது ஒரு வினை ஊக்கி இதை சேர்த்து ஹைட்ரஜனை சேர்த்து அந்த சிஓ என்ற கீட்டோனுக்குண்டான வினை தொகுதியை ஈரினிய ஆல்கஹாலாக மாற்றுவது ஹைட்ரஜனை சேர்த்து சிஓ தொகுதியை சீகச்சு ஓகச்சாக மாற்றுவது இது வந்து ஒடுக்குதல் என்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அசிட்டோன் என்பது அதை ஈரினிய ஆல்கஹால் புரொப்பைன் டூவாலாக ஒடுக்கமடையப்படுகிறது அடுத்ததாக அதில் பென்சாய்க் அமிலம் அமிலம் இது எல்லாமே கார்பனை சேர்மங்கள் சிஓஹச் வென்சாய்க்கமிளம் இதே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சேர்த்து ஒடுக்குமலையை செய்யும் பொழுது நமக்கு அது பென்சைல் ஆல்கஹாலாக மாறுகிறது அதே போல் எத்தில் அசிட்டேட் நமக்கு அதில் எத்தில் எத்தனோவேட் என்று ஐயப்பே கொடுத்துருப்பார்கள் எத்தில் அசிட்டேட் இதுவும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சேர்த்து ஒடுக்குமலையை செய்யும் பொழுது நமக்கு எத்தனால் பெறப்படுகிறது அதே போல் குரட்ட நாள் ஆலிகையில் உண்டான தொகுதி இதையும் நாம் ஒடுக்கமடைய செய்யும் பொழுது குரட்டைல் ஆல்கஹால் என்ற ஒரு சேர்மம் பெறப்படுகிறது இது எல்லாமே கார்பனைல் சேர்மங்களை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொண்டு ஒடுக்கமடையை செய்யும் பொழுது பெறப்படுவது இது ஒரு வகையான தயாரிக்கக்கூடிய ஒரு முறையாகும் இதுவரை நம்ம பார்த்தது ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் தயாரிக்கக்கூடிய சில முறைகளை பற்றி பார்த்தோம் ஒரு ஓகச் உள்ள ஆல்கஹாலை பற்றி தெரிந்து கொள்வது அடுத்தது இரு ஓகச் உள்ள ஆல்கஹால் என்று சொல்லும்போது எத்திலீன் கிளைக்கால் கிளைக்கால் என்று சொல்வார்கள் எத்திலின் கிளைக்கால் இது கார் ரேடியேட்டர்களில் உள்ள நீர் உறையாமல் இருப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கிளைக்கால் எத்திலின் கிளைக்கால் ஏன்னா கார் ரேடியேட்டரில் நீர் இருக்கும் அது உறைஞ்சிருச்சுன்னா கார் ஃபங்க்ஷன் ஆகாது அப்போ அது நீர் உறையாமல் இருப்பதற்காக இது கூழண்டாயிலாக சேர்க்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் எத்திலின் எத்தீன் அதை குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் சேர்த்து நீரார் பகுக்கும் பொழுது நமக்கு எத்திலின் கிளைக்கால் என்பது இது பொது பெயர் ஒவ்வொரு கனிமச் சேர்மங்களுக்கும் இரண்டு விதமான பெயர் இருக்கும் பொது பெயர் என்று ஒன்று இருக்கும் ஐயபேக் பெயர் என்று இருக்கும் ஐயபேக் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி என்ற ஒரு அமைப்பு அதர் வைக்கக்கூடிய பெயர் பெயருக்கு பின்னோட்டு முன்னோட்டு என்று தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும் ஆனால் பொது பெயர் என்பது நமக்கு சில இது குறிப்புகள் கிடைப்பாது கிடைப்பதில்லை இப்போ எத்திலின் கிளைக்காலுக்கு ஐயூபேக் பெயர் ஈத்தேன் ஒன் கமா டூ டயால் டை என்றால் ரெண்டு ஆல் என்ற ஆல்கஹால் அப்போ ஒன்றாவது கார்பனையும் இரண்டாவது கார்பனையும் இரண்டு ஓகச் என்று சொல்லப்படுவது இது எத்திலினை நீரார் பகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது எத்திலின் கிளைக்கால் அதேபோல் மூன்று ஓகச் உள்ள ஆல்கஹால் கிளிசரால் இது பொது பெயர் இந்த பொதுப்பெயர் இதற்கு ஐபேக் பெயர் வந்து புரொப்பெயின் ஒன் டூ த்ரீ ட்ரையால் ட்ரை என்றால் மூன்று ஆல்கஹால் புரொப்பெயின் ஒன் டூ த்ரீ ட்ரையால் என்பது இலிச கூறக்கூடியது இது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது சோப்பாக்குதல் வினை என்று ஒரு வினை உண்டு இது கீழே வகுப்புகளில் நீங்கள் தெரிந்திருக்கலாம் ஆர் சிஓஓஓர் இது ஒரு எஸ்டர் நாம் எண்ணெய்கள் கொழுப்புகள் இதிலிருந்து தான் நாம் கிளிசரால் தயாரிக்கிறோம் இந்த எண்ணெய்கள் கொழுப்புகள் என்பது எஸ்டர் ஆகும் இந்த எஸ்டரில் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு கிளிசராலும் சோப்பும் கிடைக்கும் சோப் ஆர் சிஓஓ என்ஏ என்பது சோப்பாகும் இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேதி வினை வந்து கிளிசரால் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு கொழுப்பை சோடியம் மைட்ராக்சைடு வைத்து வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு கிளிசரால் சீகச் டு ஓகச் சீகச் ஓகச் டூ ஓஹெச் ப்ளஸ் சோப் இது கிடைத்திருக்கிறது இது சோப்பாக்குதல் வினையாகும் இது ஒரு வகை வினை இந்த சோடியம் ஹைட்ராக்சைலுக்கு பதில் நாம் நீராவியை செலுத்தினோம் என்றால் இந்த சோப்புக்கு பதில் மெழுகு கிடைக்கும் இந்த ஒரே ஏரி வினை தான் சோடியம் ஹைட்ராக்சைலுக்கு பதில் நீராவியை செலுத்துவது இதுவும் ஒரே வினைதான் சோப்பாக்குதல் வினையாகும் இப்போ இந்த கிளிசராலில் சீகச் ஓகச் என்பது ஓரினி ஆல்கஹால் சீகச் ஓகச் என்பது ஈரினி ஆல்கஹால் ஆக இதில் இரண்டு ஓரினி ஆல்கஹாலும் நலிவில் இருப்பது ஈரினி ஆல்கஹால் ஆகும் இது தயாரிக்கக்கூடிய ஒரு முறையாகும் இப்பொழுது நாம் இதுவரை பார்த்தது ஆல்கஹாலை தயாரிக்கக்கூடிய ஒரு முறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் ஹைட்ரிக் ஆல்கஹால் மூ ஹைட்ரிக் ஆல்கஹால் என்று மூன்று வகையான ஆல்கஹாலை பற்றி நாம் தெரிந்து தயாரிக்கக்கூடிய முறைகளை பற்றி தெளிவாக கண்டோம் அதற்கு முன்பாக அந்த ஓகச்ச தொகுதி எவ்வாறு சேர்ந்துள்ளது ஓகச்ச தொகுதியான அந்த ஆக்சிஜனானது ஓகச்சில் உள்ள ஆக்சிஜனானது கார்பனுடன் ஒரு சிக்மா பிணைப்பும் ஹைட்ரஜனுடன் ஒரு சிக்மா பிணைப்பும் ஏற்படுத்தக்கூடியது மீதி நான்கு எலக்ட்ரான் இரண்டு இரண்டு எலக்ட்ரான்களை இரட்டை எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது இது ஆல்கஹாலை பற்றியும் அதனுடைய பிரிவுகளை பற்றியும் பெயரிடும் முறைகளை பற்றியும் நாம் தெளிவாக கூறி வந்தோம் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது வந்து பெயரிடும் பொழுது ஓகச்ச தேர்ந்தெடுக்கக்கூடிய கார்பனிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் கார்பன் செயின் என்று சொல்லுவோம் அந்த செயினில் வந்து அதிகபட்ச கார்பன் சேரும் வரை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நம் ஓகச்சிலிருந்து நம்ம நம்பர் ஒன் டூ த்ரீ என்று கொடுக்கும் பொழுது அதிகபட்ச கார்பன் உள்ள மாதிரி எண்ணிக்கையை கொடுத்து எத்தனாவது கார்பனில் ஓகச்சு உள்ளது என்று ஐயப்பாக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் இதுவரை நம்ம வந்து பெயரிடக்கூடிய முறைகள் பிரிவுகள் ஓரினிய ஈரினிய மூவினிய ஆல்கஹால் ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் இரு ஹைட்ரிக் ஆல்கால் மூ ஹைட்ரிக் ஆல்கஹால் பல ஹைட்ரிக் ஆல்கஹால் என்று பார்த்தோம் அடுத்து அந்த ஹைட்ராக்சில் தொகுதி எவ்வாறு கார்பனுடன் இணைந்துள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அதற்கன்பு நாம் எவ்வாறு தயாரிக்கக்கூடிய முறைகள் பற்றி தெரிந்திருக்கிறோம் இதற்கு பின்பு நாம் இந்த ஓரினிய ஈரினிய மூவினிய ஆல்கஹால் ஆல்கஹால் என்பது ஒரு நிறமற்ற திரவம் இந்த மூன்று ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது வேறுபடுத்தி அறிவு என்பது சோதனை மூலமாக நாம் வேறுபடுத்தி அறிய வேண்டும் ஓரினிய ஈரினிய மூவினி ஆல்கஹால் அதற்கு முன்பாக ஓரினி ஆல்கஹால் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஓகச் வினைத்தொகுதி சேர்ந்துள்ள கார்பன் இன்னொரு கார்பனுடன் சேர்ந்திருந்தால் அது ஓரின்ய ஆல்கஹால் இரண்டு கார்பனுடன் சேர்ந்திருந்தால் அது ஈரணி ஆல்கஹால் மூன்று கார்பனுடன் சேர்ந்திருந்தால் ஓகச் சேர்ந்திருக்கக்கூடிய கார்பன் அதை சுற்றி மூன்று கார்பன் இருந்தால் மூவினி ஆல்கஹால் இந்த மூன்று வகையான ஆல்கஹா ஆல்கஹாலை பற்றி அவற்றை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது எது ஓரினியது எது ஈரினியது என்று தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு தலைப்பைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இதில் முதலாக வரக்கூடியது லூகாஸ் சோதனை என்ற ஒரு சோதனை இந்த லூகாஸ் காரணி என்பது ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் நீரற்ற துத்தநாக குளோரைடும் சேர்ந்தது இதை மூன்று ஆல்கஹாலிலும் மூன்று சோதனை குழாயில் மூன்று ஆல்கஹாலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எது எது என்று நமக்கு தெரியாது இப்பொழுது நம்ம நீரற்ற தொத்துணக குளரை ஜெட்டன் சிஎல் டூ அச்சிசியலை சேர்க்கும் பொழுது மூவினைய ஆல்கஹால் உடனடியாக களங்களாக மாறிவிடும் இவற்றை சேர்த்தவுடன் மூவினைய ஆல்கஹால் அந்த ஓகச்சுக்கு பதிலாக குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும் ஓகச்சுக்கு பதிலாக குளோரின் சேர்க்கப்படுகிறது இந்த இந்த ஆல்கஹால் உடனடியாக களங்களாக மாறிவிடும் இந்த சோதனை லூகாஸ் சோதனை ஆகும் ஈரிணைய ஆல்கஹாலுடன் சேர்க்கும் பொழுது அந்த களங்கள் தன்மை மெதுவாக ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கழித்து தான் தோன்றும் சிறிது நேரம் கழித்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கழித்து நாம் பார்க்கும் பொழுது அது களங்களாக மாறும் அப்போ அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஈரிணை ஆல்கஹால் என்று மூவினை ஆல்கஹால் தோன்றுவதே சாரி ஓரிணை ஆல்கஹால் தோன்றுவதே இல்லை மூவினை ஆல்கஹால் உடனே தோன்றும் ஈரிணைய ஆல்கஹால் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கழித்து தோன்றும் ஓரிண ஆல்கஹால் கலங்கள் தன்மை தோன்றுவதில்லை ஆனால் வெப்பப்படுத்தும் பொழுது அது கலங்கள் தன்மையாக மாறும் இதிலிருந்து நாம் ஏது ஓரிணைய ஈரிணைய மூவினை என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த சோதனைக்கு பேர் லூகாஸ் சோதனை லூகாஸ் காரணி என்பது நீரற்ற துத்தநாக குளோரையிலும் அச்சிசியலும் சேர்ந்தது அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது விக்டர் மேயர் சோதனை என்ற ஒரு சோதனை இதன் மூலமாக மூன்று ஆல்கஹாலையும் எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது என்று நமக்கு பார்க்கப் போகிறோம் மூன்று சோதனை குழாய்களிலும் மூன்று ஆல்கஹாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓரினைய ஈனினைய மூவினை ஆல்கஹாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவற்றுடன் முதலில் அயோடின் பாஸ்பரஸ் மூன்று சோதனை குழாய்களிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அயோடின் பாஸ்பரஸ் இப்பொழுது ஓகச் தொகுதிக்கு பதிலாக அயோடின் சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகச் நீங்கி அயோடின் சேர்க்கப்பட்டிருக்கும் பின்பு அதனுடன் சில்வர் நைட்ரைட் கரைசல் சேர்க்க வேண்டும் மூன்றிலுமே சில்வர் நைட்ரைட் ஏஜி என்ஓ டூ என்ற ஒரு கரைசலை சேர்க்க வேண்டும் அடுத்து மூன்றதாக நைட்ரிக் நைட்ரஸ் அமிலமும் ஹச்சுசியலும் சேர்ந்த கலவை சேர்க்க வேண்டும் மூன்றாவதாக நைட்ரஸ் அமிலமும் ஹச்சுசியல் சேர்ந்த கலவை சேர்க்க வேண்டும் நான்காவதாக கே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்க வேண்டும் மொத்தம் நான்கு வகையான கெமிக்கல் சேர்க்க வேண்டும் முதலில் பாஸ்பரஸ் அயோடின் ரெண்டாவது சில்வர் நைட்ரைட் ஏஜி என்ஓ டூ மூணாவதாக நைட்ரஸ் அமிலமும் ஹச்சிஎலும் சேர்க்க வேண்டும் நான்காவதாக கே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்க வேண்டும் இது மூன்று குழாயிலும் சேர்க்க வேண்டும் இப்பொழுது ஓரினிய ஆல்கஹால் நான்கும் சேர்த்தவுடன் சிவப்பு நிறமாக மாறிவிடும் ஈரிணைய ஆல்கஹால் நீல நிறமாக மாறும் மூவினைய ஆல்கஹால் எந்த நிறத்தையும் தராது ஆக இதிலிருந்து நாம் எது ஓரினையே எது ஈரிணைய எது மூவினைய ஆல்கஹால் என்று தெரிந்து கொள்ளலாம் இதற்கு விக்டர் மேயர் சோதனை என்று பெயர் முதலில் பாஸ்பரஸ் ஐடினை சேர்க்க வேண்டும் பின்பு சில்வர் நைட்ரேட்டை சேர்க்க வேண்டும் பின்பு அச்சன் ஓட்டு நைட்ரஸ் அமிலமும் கச்சி சீலம் சேர்க்க வேண்டும் நான்காவதாக கேவுகச் மூன்று சோதனை குழாயிலும் சேர்க்க வேண்டும் ஓரிணைய ஆல்கஹால் இறுதியில் சிவப்பு நிறத்தை தரும் ஈரிணை ஆல்கஹால் நீல நிறத்தை தரும் மூவிணை ஆல்கஹால் எந்த நிறத்தையும் தராது இதிலிருந்து நாம் மூன்றையும் வேறுபடுத்தி அறியலாம் இது வந்து ஓரிணை ஈரிணைய மூவிணை ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறிய உதவும் ஆய்வுகளாகும் இப்போ இதுவரை நாம் பார்த்த சில விஷயங்களை திரும்ப நோக்குவோம் முதலில் அல்கெய்ன் அல்கீன் அல்கைன் என்பதை பற்றி சொன்னேன் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு இருந்தால் அது அல்கெய்ன் இரட்டை பிணைப்பு இருந்தால் அல்கீன் முப்பிணைப்பு இருந்தால் அல்கைன் என்று சொன்னோம் அந்த அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் குறைவாக இருந்தால் அது அல்கைல் தொகுதி அதனுடன் சேரக்கூடிய தொகுதி தான் வினை தொகுதி ஆகும் அதில் ஓகச் சேர்ந்திருந்தால் அது ஆல்கஹால் ஆகும் ஐயுபாக் விதிப்படி ஆல்கஹாலாக இருந்தால் ஆல் என்று முடிக்க வேண்டும் அதற்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லப்பட்டது அப்பின்பு அவற்றுடைய பிரிவுகளில் பார்க்கும்போது ஒரு ஓகச் சேர்ந்திருந்தால் அது ஒற்றை ஹைட்ரிக் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் என்று சொல்வோம் இரண்டு ஓகச் இருந்தால் ஹைட்ரிக் டைஹைட்ரிக் ஆல்கஹால் என்று சொல்வோம் எத்திலீன் கிளைக்கால் என்பது மூன்று ஓகச் இருந்தால் அது கிளிசரால் டிரைஹைட்ரிக் ஆல்கஹால் என்று சொல்வோம் மூன்றுக்கு மேல் இருந்தால் அது பல்ஹைட்ரிக் ஆல்கால் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் என்று பிரிப்போம் அதற்கு அடுத்ததாக ஓரினிய ஈரினிய மூவினைய ஆல்கஹால் என்று ஒரு பிரிவை கொண்டு வந்தோம் ஓகச் சேர்ந்திருக்கக்கூடிய கார்பன் ஒரு கார்பன் இருந்தால் ஓரிணைய இரண்டு கார்பனும் சேர்ந்திருந்தால் ஈரிணைய மூன்று கார்பனும் சேர்ந்திருந்தால் மூவினைய ஆல்கஹால் என்று நாம் சொல்லியிருந்தோம் அடுத்த தலைப்பாக தயாரிக்கக்கூடிய முறைகளை பற்றி சொன்னோம் தயாரிக்கக்கூடிய முறைகள் ஓரிணி ஆல்கால் ஈரிணைய ஆல்கால் மூவினையால்கால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அதில் முக்கியமாக கிரிக்கனால் வினைப்பொருளிலிருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இரட்டை பிணைப்புள்ள ஒரு சேர்மத்தை எவ்வாறு ஆல்கஹாலாக மாற்றுவது என்பதை அதை பற்றி தயாரித்தல் என்ற தலைப்பில் பார்த்தோம் பின்பு இந்த ஓரின ஈரிணைய மூவினை ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறியக்கூடிய ஆய்வுகள் பலவற்றை பார்த்தோம் அதில் முக்கியமாக லூகாஸ் சோதனை துத்தநாக குளோரைடு நீரற்ற துத்தநாக குளோரைலும் பத்திசையிலும் சேர்ந்தது லூகாஸ் காரணியாகும் பின்பு அடுத்ததாக விக்டர் மேயர் சோதனை அதில் ஓரினிய ஈரினிய மூவினிய ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறிதலை பற்றி நாம் பார்த்தோம் அதில் ஓரினிய ஆல்கஹால் சிவப்பு நிறத்தையும் ஈரிணிய ஆல்கஹால் நீல நிறத்தையும் மூவினை ஆல்கஹால் எந்த நிறத்தையும் தருவதில்லை இதன் மூலமாக எந்த ஆல்கஹால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சோதனை மூலமாக அதற்கு நான்கு வகையான வேதிப்பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் பாஸ்பரஸ் அயோடின் சில்வர் நைட்ரேட் நைட்ரஸ் அமிலம் ஹச்சன் ஓட்டு ஹச்சு செய்யலும் பின்பு பொட்டாசியம் ஹைட்ராக்சி சேர்க்கும் பொழுது இந்த மூன்று ஆல்கஹாலையும் வேறுபடுத்தி அறியக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தோம் இதற்கு முன்பாக லூகாஸ் சோதனை பற்றி நாம் பார்த்தோம் களங்கள் தன்மை தோன்றுவது இப்போ இது வந்து நமக்கு ஒரு மூவினி ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறிய உதவக்கூடியது அடுத்ததாக இந்த ஆல்கஹாலினுடைய பயன்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது ஆல்கஹால் மெத்தனால் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது எத்தில் ஆல்கஹாலும் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது ஐசரால் எத்திலின் கிளைக்கால் இதெல்லாம் வந்து கார் எடியில் பயன்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்பொழுது நாம் பார்த்த ஆல்கஹால் எல்லாமே அலிஃபாட்டிக் ஆல்கஹால் அலிஃபாட்டிக் மற்றொன்று அரோமேட்டிக் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது பென்சின் வளையம் உள்ள சேர்மங்கள் இப்போ கரிம வேதிகளில் இரண்டு பிரிவாக பிரிக்கிறேன் ஒன்று அலிஃபாட்டிக் மற்றொன்று அரோமேட்டிக் அலிஃபாட்டிக் என்பது நாம் இதுவரை பார்த்தது ஓப்பன் செயின் சொல் என்று சொல்வோம் அரோமேட்டிக் என்பது பென்சின் வளையம் உள்ள ஒரு சேர்மம் இது பைப்பணிப்பு என்று சொல்வோம் இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹச் சிக்ஸ் ஆகும் இது பென்சின் என்ற ஒரு அமைப்பு பென்சின் இது இருந்தால் இந்த அமைப்பு இருந்தால் அது அரோமேட்டிக் சேர்மமாகும் அரோமேட்டிக் இது இல்லாவை அது அலிஃபாட்டிக் சேர்மமாகும் அப்போ நம்ம இதுவரை பார்த்த எத்திலின் கிளைக்கால் கிளிசரால் புரொப்பைல கால் ஆல்கால் அனைத்துமே அலிஃபாட்டிக் சேர்மங்கள் ஆகும் இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது புகையுடன் எரியும் பொழுது புகையுடன் எரிந்தால் அது அரோமேட்டிக் சேர்மம் புகை இல்லாமல் எரிந்தால் அது அலிஃபாட்டிக் சேர்மம் நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸ் ஆனது புகையில்லாமல் எரியக்கூடியது அது வந்து அலிஃபாட்டிக் புரோப்பைன் பியூட்டேன் உள்ள ஒரு கலவை கற்பூரம் நாஃ்தலின் இவை எல்லாமே வந்து புகையுடன் எரியக்கூடியவை அவையெல்லாமே எல்லாமே சேர்மங்கள் ஆகும் அவை மற்ற பாடத்தொகுப்பில் அதை பற்றி நாம் விரிவாக காண்போம் இந்த நிறைவு இந்த இத்துடன் நாம் ஆல்ககாலை வகைப்படுத்துதல் பெயரிடுதல் தயாரிக்கக்கூடிய முறைகள் வேறுபடுத்தி அறியும் உதவும் ஆய்வுகள் இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவர்களையும் பெற்றோர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்